ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் ஆடுகளம் நரேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சுக்கிற படம் தான் டிரைவர் ஜமுனா. இந்த படத்துல இருந்து ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. சரி வாங்க இந்த ட்ரெய்லரோட ரிவ்யூவை இப்ப நாம போய் பார்க்கலாம். டிரைவர் ஜமுனா இந்த பேர்லயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ ஐஸ்வர்யா ராஜேஷ் இதுல இவங்க கேப் டிரைவரா தான் இருக்காங்க. இப்ப பொதுவா சாதாரணமா ஆண்கள் டிரைவரா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம், அதுல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதுலயும் ஒரு பெண் கேப் டிரைவரா இருக்கிறாங்கனாக்க அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்படும், அதுவும் அவங்க குடும்பத்துல எந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தா இவங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க இப்படிங்கிறது எல்லாமே ட்ரெய்லரில் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸில் நம்ம காட்டியிருக்காங்க. ஒரு அரசியல்வாதியை கொல்றதுக்காக ஒரு கேங் வருது. இந்த கேங்கை பிடிக்கிறதுக்காக போலீஸ் வராங்க. ஸோ இந்த கேங் வந்து டிரைவர் ஜமுனா அதாவது ஜமுனாவோட கேபில் தான் வராங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத்லேருந்து ஈசிஆர் வரையும் இவங்க டிரைவர் ஜமுனாவோட கேபில் வராங்க. அண்ட் 19 மினிட்ஸ் ட்ராவல் இவங்க பண்ணுறாங்க. இந்த 19 மினிட்ஸ் ட்ராவலில் ஜமுனாவுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுது அண்ட் இதுக்கு இடையில போலீஸ்க்கும் இவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாத்துலேயும் இருந்து டிரைவர் ஜமுனா எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத கதையாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப எனக்கு தெரியுது. அண்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தத்தில் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்திருக்கு. அண்டு இந்த டிரைவர் ஜமுனா படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்திகிச்சு டேரக்டரான கின்ஸ்லின் தான். குறிப்பாக இந்த ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு. இதுக்கு காரணம் ஜிப்ரான் அவர் தான். ஸோ ட்ரெய்லரே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக படம் வந்தால் போய் பார்த்தே ஆகணுன்ற ஒரு எண்ணம் இப்போவே நமக்கு வந்துருச்சு. அண்ட் யார் யாரெல்லாம் இந்த ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு, படத்துக்கு யார் யார் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ்படை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.